அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோமதி. என் தந்தைக்கு இரண்டாவது மகளாக பிறந்தேன். என் தந்தையாரின் நினைவு நாளில் அவரை பற்றிய உண்மைகளை உலகிற்கு எடுத்துச் சொல்லவும், அவரை தவறாக சித்தரித்தவர்களுக்கு உண்மையை தெரியப்படுத்தவும் எனக்கு ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்த என் தந்தையாருக்கும் இறைவனுக்கும் முதற்கண் என் நன்றியை அவர்களின் பொற்பாதத்தில் சமர்ப்பிக்கின்றேன். மும்பை வாழ் மக்களின் அன்பிற்கு பாத்திரமாகவும், வாடிய மக்களுக்கு வள்ளலாகவும், பசித்தவர்களுக்கு அக்ஷய பாத்திரமாகவும், ஆதரவற்றவர்களுக்கு அன்னையாகவும், ஜாதி மத பேதமின்றி அன்போடு உதவி செய்து மும்பை வாழ் மக்களால் வரதாபாய் என்ற செல்லமாக அழைக்கப் பெற்றவர்தான் வரதராஜ முனுசாமி முதலியார் அவர்கள். முனுசாமி துளசிபாய் தம்பதியருக்கு 1925 சென்னையில் 8வது பிள்ளையாக அவதரித்தவர் திரு வரதராஜ முதலியார் அவர்கள். சிறு வயதிலே தாய் தந்தையை இழந்தார். ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் தவித்தார். சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ணா மெஷின் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட்டில் கல்வி பயின்றார். சில காலம் ஷோபனா ஸ்டுடியோவில் பணியாற்றினார். பின்பு தனக்கென ஒரு இலக்கை நிர்ணயித்து மும்பைக்கு சென்றார். 1951 மும்பை வீட்டி ரயில்வே ஸ்டேஷனை தனக்கென ஒரு அடையாளமாகவே மாற்றிக்கொண்டார். நல்ல நண்பர்களின் நட்பால் தனக்கென ஒரு இடத்தையும் அங்கீகாரத்தையும் ஏற்படுத்திக் கொண்டார். பலதரப்பட்ட மக்களின் குறைகளையும், பசித்தவர்களுக்கு உணவையும், அடைக்கலம் என்று வந்தவர்களுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு வாழ்க்கையையும் உருவாக்கி கொடுத்தார். தமிழ் மக்களின் பாதுகாவலராக திகழ்ந்தார். மும்பையில் வரதாபாய் என்ற செல்ல பெயருடன் வலம் வந்தார் என்று சொன்னால் அது மிகையாகாது. மாரியம்மாள் என்ற ஒரு தமிழ் பெண்ணை முறையாக திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 4 ஆண் பிள்ளைகளும் 3 பெண் பிள்ளைகளும் பிறந்தார்கள். தன் பிள்ளைகள் மீது அளவு கடந்த அன்பையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்தார். எங்கள் அனைவருக்கும் நல்ல முறையில் நல்ல இடத்தில் கோலாகலமாக மனம் முடித்து வைத்தார். நாங்கள் அனைவரும் சிறப்புடன் வாழ்கின்றோம். ஒரு நல்ல தகப்பனாக தன் கடமைகளை சிறப்பாக செய்து முடித்தார். வரதாபாய் என்ற பெயர் மும்பையை தாண்டி உலகம் முழுதும் பரவிற்று. பல விஐபிகள் இவருடன் நட்பு பாராட்டினார்கள். பாலிவுட் நடிகர்கள், நடிகைகள், தயாரிப்பாளர்கள், தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள், தமிழ்நாட்டின் அப்போதைய சிஎம்மாக இருந்த திரு எம்ஜிஆர் அவர்களும், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும், இன்னும் பல முக்கிய பிரமுகர்களும் என் தந்தையாருடன் குடும்ப நண்பர்களாக பழகினார்கள். ஒவ்வொரு வருடமும் விநாயக சதுர்த்தி பூஜையை வெகு விமர்சையாக கொண்டாடுவார். அதில் பல பிரபலங்கள் பங்கேற்பார்கள். அப்பொழுது மும்பை நகரத்தில் இருக்கும் மாட்டுங்காவே திருவிழா கோலம் பூண்டிருக்கும். உழைத்தால் உயர்வு என்கிற எனது தந்தையின் மந்திரச் சொல்லை பின்பற்றி உயர்ந்தவர்கள் பல இளைஞர்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு ரோல் மாடலாகவே திகழ்ந்தார் என் தந்தை திரு வரதாபாய் அவர்கள். சிலர் இன்று உயர்ந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் எனது தந்தைதான் என்று சொல்லிக் கொள்வதில் நான் பெருமிதம் அடைகிறேன். குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்வதில் மிகுந்த கவனம் செலுத்தினார் எனது தந்தை. இவரது வாழ்க்கை வரலாறு பாலிவுட்டில் திரைப்படமாக உருவானது. நமது தமிழ் சினிமாவிலும் இயக்குனர் திரு மணிரத்னம் அவர்களால் நாயகன் என்ற திரைப்படத்தில் திரு கமல்ஹாசன் அவர்கள் வேலு நாயக்கர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 4 பேருக்கு உதவும்னா எதுவும் தப்பில்ல. வரதாபாய் அவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவராகவே வாழ்ந்தார். அது மட்டுமல்ல, தன் மகன் ஜெயராமிற்காக
தமிழில் ஒரு திரைப்படத்தை தயாரித்தார். தன் குடும்பத்துடனும் பேரன் பேத்திகளுடனும் சந்தோஷமாக வாழ தன் வயதான காலத்தை கழிக்க முடிவெடுத்து 1983 ஆண்டு மீண்டும் சென்னைக்கு வந்தார். வரதாபாயாக இல்லாமல் வரதராஜ முதலியாராக தன் விருப்பப்படி தனது குடும்பத்தாருடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தார். 1988 ஜனவரி 2 வரதாபாய் அவர்கள் மாரடைப்பால் காலமானார். என் தந்தையின் விருப்பப்படி அவரது பூத உடல் சென்னையிலிருந்து மும்பைக்கு விமானம் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. நண்பர்களும் உற்றார் உறவினர்களும் கண்ணீர் மல்க காத்திருந்தனர். மும்பையில் அவரது உடலுக்கு மரியாதை செலுத்த மக்கள் கூட்டம் அலைமோதியது. தாராவி, மாட்டுங்கா, கோலிவாடா போன்ற நகரங்களே ஸ்தம்பித்து போனது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யாரென்று ஊர் சொல்ல வேண்டும் என்ற வாக்கிற்கு இலக்கணமானார். பரதாபாய் என்ற பெயர் மும்பை சரித்திரத்தில் நீங்கா இடம் பெற்றது. இவரால் தமிழ் மக்களுக்கு மும்பையில் தனி மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டது. வரதாபாய் அவர்கள் ஒரு சரித்திர நாயகனாக மட்டுமல்லாமல் மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நமது வரதராஜ முதலியார் அவர்கள். தென்பாண்டிச்சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தாரோ.